வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நமக்கு நினச்சதெல்லாம் செய்யணும். எதெல்லாம் நம்மளால் நினைவில் செய்ய முடியாதோ அதையெல்லாம் கனவுல போய் செஞ்சு அதை சாதித்து அதை சந்தோஷப்படுவோம். கனவு உலகத்தில் தான் நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு உலகத்தில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதையும் தாண்டி நிஜத்தில் கண்ணை திறந்துக்கிட்டே நம்மளால் ஒரு இடத்துலேருந்து வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு, வெவ்வேறு கண்டங்களுக்கு, வேறு ஒரு இரண்டாவது உலகத்துக்கே நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டு போகக்கூடிய வாய்ப்பை அறிவியல் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வார்த்தைக்கு பேர் தான் மெட்டாவர்ஸ். இன்னைக்கு மெட்டாவர்ஸ் இந்த அறிவியலில் ஏற்படுத்தின தாக்கம், மெட்டாவர்ஸ் புதிய ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கு, அந்த வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். வாங்க ஒரு புதிய உலகத்துக்குள்ளே பயணிக்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 60 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் வாழலாம். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு மனுஷனை நம்மளால் சந்திக்க முடியுமா? இறந்து போன நம்ம தாத்தா பாட்டியை கூட சந்திக்க முடியுமா? எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த மெட்டாவர்ஸ் மூலமா முடியும். விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்குமெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் புதுசாக பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் கூட நம்முடைய சொந்தக்காரன் வேறு ஏதாவது ஒரு கிராமத்தில் கல்யாணம் வச்சுருந்தான் அப்படின்னா, அது அமெரிக்காவிலேருந்து அதே கிராமத்தில் கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் நம்ம உட்காந்து அதை பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமும் இருக்குது. ஒருத்தர் ஐஐடியில் நல்லா டெக்னிக்கல் தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர், திட்ட அலுவலராக பணியாற்றி இருக்கக்கூடிய தினேஷ் அப்படிங்கிறவர். இன்னொருத்தர் தன்னுடைய தகப்பன் இறந்து போயிட்டார், ஆனால் இந்த தினேஷ் அப்படிங்கிற நபரோட அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க ஒரு பெண், ஜெகநந்தினி. இந்த ரெண்டு பேரும் தன்னோட லைஃப்பை இணைந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த கல்யாணம் கொரோனா மாதிரியான பெருந்தொற்று காலத்தில் நடக்குது, அதனால் குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் பங்கேற்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அதனால் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, வரக்கூடிய 6 February நம்மளுடைய கல்யாணத்தை விர்ச்சுவலாக மக்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா தினேஷ் வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணுறவர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலிமா விர்ச்சுவலாக வந்து நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பா பண்ணலாம், மெட்டாவர்ஸ் மூலிமா நம்ம கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறார். இந்த கல்யாணத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். இந்த கல்யாணத்துக்கான ஆப்ஷன் என்ன தெரியுமா? கல்யாணம் நடக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கபுரம் அப்படிங்கிற கிராமம். இந்த சிவலிங்கபுரத்துக்கு நம்ம நேரடியாகலாம் போக தேவையில்லை. அன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு மூலிமா நீங்கள் விர்ச்சுவல் கிளாஸ் ஒன்று வாங்கிக்கணும், விர்ச்சுவல் ஹெட்செட் ஒன்று வாங்கிக்கணும். இந்த விர்ச்சுவல் ஹெட்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சிவலிங்கபுரத்துக்கே போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். அதில் ஒரு 450 பேருக்கு அவரை நேசிக்கக்கூடியவங்களை மட்டும் அவர் கூப்பிட்ருக்காரு. அதனால் அவருடைய உறவுக்காரவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பங்கெடுத்துக்கலாம். என்ன, அந்த இடத்துல வந்து கல்யாணத்தில் வந்து சாப்பாடெலாம் போட மாட்டாங்க. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். மொய் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜிபே அண்டு கிரிப்டோ கரன்சி மூலிமா மொய் வச்சுக்கலாம். சரி, அந்த கல்யாணத்துக்கும் மெட்டாவர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி மூலியமாக தான் இந்த கல்யாணமே நடக்குது. எப்படி? பிளாக் செயின், ஆக்குமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரியான கான்செப்ட் மூலியமாக டைரெக்டாக உங்கள் வீட்டிலேயே நீங்கள் உக்காந்துப்பீங்க. கல்யாணம் வந்து வேறு ஒரு இடத்துல நடக்கும். இங்கே உக்காந்துக்கிட்டே நீங்கள் கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் நீங்கள் இருக்கிறத உங்களால் உணர முடியும். உங்களுடைய உருவம் அந்த கல்யாணத்தில் இருக்கும். அதை அவங்களால் தொட முடியாது, அவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஆசீர்வாதம் வாங்கிறத இந்த இடத்துல உக்காந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட உருவத்தோட தான் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. இது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிடையாது, அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா
சேரில் உட்காந்துருப்பார், இறந்து போயிட்டார். ஆனால் அவங்க அப்பா சேரில் உட்காந்துருப்பார், வெறுமனை ஃபோட்டோவாக இல்லை, அவங்க அப்பா டைரக்டாக அப்பியரன்ஸும் உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்கிற அவரோட முன்னிலையில் தான் அந்த கல்யாணமே நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற புதிய டெக்னாலஜி மூலமா நடக்க போகுது. இது மட்டும் கிடையாது, இப்போ சமீபத்தில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து கூகுள் மீட் மூலமா ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது இந்த வீக் நடக்க போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி அடிப்படையில் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. அதுக்கு மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அந்த லாகின்குள்ளே நீங்கள் அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த கிளாஸை மாட்டிக்கணும், ஹெட்செட்டை மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் இருந்ததுன்னா போதும், ஈஸியாக வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மகாலனுடைய பேர் என்ன மாதிரிமா இருக்கும், ஹாரி பாட்டர் அப்படிங்கிற தீம் வச்சுருக்காங்க, அதுதான் மகாலோட பேர். நம்மெல்லாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வைக்கணும்னா ஏதாவது ஒரு மகாலில் தானே வைப்போம், அதே மாதிரி ஹாரி பாட்டர் அந்த மகாலோட பேர் ஹாரி பாட்டர். அப்புறம் அந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா அவதார் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோடு, நீங்கள் அவதார் மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவதார் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்குது. இந்த கல்யாணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரில் போய் பார்க்குறதுக்கு பதிலாக விர்ச்சுவல் ரியாலிட்டியோட நேராக போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பை இந்த தம்பதியினர் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இது இனிமேல் இப்படி தான் கல்யாணம் நடக்கப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இரண்டாவது உலகம். கொரோனா மாதிரியான பெருந்தொற்று காலத்தில் ஒரு தம்பதியினர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி, இதுக்கு பெரிய அளவில் வரவேற்பும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை 1992 ஒரு நாவல் எழுதின ஒரு ரைட்டர் மூலியமாக தான் உலகத்துக்கே தெரிய வருது. அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீல் வில்லியம்சன். அவர் எழுதின நாவல், தொடர்ச்சியாக அவர் எழுதின நாவல் ஒரு புதிய இரண்டாவது உலகத்துக்கே வித்துட்டது. இதன் அடிப்படையில் தான் இடையில வந்து தமிழில் கூட இரண்டாவது உலகம் அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷனுடைய அண்ணன் வந்து படமாக எடுத்தார். இது எல்லாத்தையும் தாண்டி செல்வராகவன் எடுத்த படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை தாண்டி கமல் கூட மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் இடம் வாங்கி போட்டிருக்கார். அந்த இடத்துக்குள்ளே தன்னுடைய உருவத்தை பதிச்சு வச்சுருக்கார். இனிமேல் மெட்டாவர்ஸுக்குள்ளே போய் கமலோட படத்தை தேடினீங்க அப்படின்னா அந்த படத்தை வச்சு ஒரு கேம் விளாண்டிங்கனாலோ கமலுடைய உருவத்தை வச்சு வேறு ஏதாவது வந்து ஒரு விஷயங்கள் அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னிங்கனாலோ கமல் சாருக்கு நீங்கள் கிரிப்டோ கரன்சி மூலமா காசு கொடுத்தாகணும். கமல் சார் வாங்கி வச்சுருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குது, அவர் வச்சுருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டில் இருக்கா, இல்லை கனமாப்பேட்டில் இருக்கா, இல்லை லண்டனில் இருக்கா, இல்லை அமெரிக்காவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மெட்டாவர்ஸுங்கிறது ஒரு தனி உலகம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த விஷுவல், இது எல்லாமே வந்து ஒரு தனி உலகம். உங்கள் கண்ணில் இருந்தால் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் கண்ணில் தான் தெரிய போகுது. நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்துருக்கீங்க, ஆனால் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அது கூட்டிகிட்டு போகும். அந்த கூட்டிகிட்டு போகக்கூடிய இடத்துல வந்து தனி லேண்ட் இருக்கும், அந்த லேண்டை தான் கமல் சார் வாங்கியிருக்கார். அதுக்குள்ளே தான் தன்னுடைய உருவத்தை பொறிச்சு வச்சுருக்கார். கமல் எப்பயுமே ஒரு கமலோட படங்கள் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம்தான் இது புரியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி 1992 சொன்னேன் இல்லையா நீல் வில்லியம்ஸ், அவர் எழுதின புத்தகத்தை தழுவி 2008 ஸ்டீல்பர்க் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு அப்புறம்தான் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே உலகத்துக்கு பெரிய அளவில் தெரிய ஆரம்பிக்குது. ஹாலிவுட் படம் மூலியமாக தானே எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி மெட்டாவர்ஸுங்கிற வார்த்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமான உச்சரிக்கப்படுது. இதோடைய ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜியை உணர்ந்து தான் சமீபத்தில் கூட ஃபேஸ்புக் தன்னுடைய பேரை மெட்டா அப்படிங்கிற பேரில் மாற்றிக்கிச்சு. சரி, ஃபேஸ்புக் இப்படி மாற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதோட போட்டியாளர் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மெஸ் MESH அப்படிங்கிற பேரில் தன்னுடைய பேரையும் மாற்றுறாங்க. இப்படி மெட்டா அப்படிங்கிற பேரை தழுவி உலகமே புதிய வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே உள்ள நுழைஞ்சிக்கிட்டுருக்கு. இது சரியா தப்பா, இது சரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்ச்சுவல் லேண்ட்லாம் வாங்கிறதுக்கு நிறையா பணக்காரர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. வெர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த கான்செப்டுக்குள்ளே 18 கோடி ரூபாய் கொடுத்து இடம் வாங்கின அமெரிக்க தம்பதிகள்லாம் இருக்காங்க. சரி, அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெரியாது,
அது ஒரு கற்பனையான ஒரு உலகம். அதுக்குள்ளே 18 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க. தன்னுடைய உருவத்தை குறித்த நடிகர்கள் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு போர் அடிச்சுட்டு புதுசாக ஒரு உலகத்தில் நியூ டெக்னாலஜியை தேடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறத விட்டுட்டு நம்மளும் அந்த உலகத்துக்கு போனால் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன 2000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் நம்மளுடைய காஸ்ட் அடிப்படையில் வெர்ச்சுவல் ஹெட்செட்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய ஒரு உலகத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஹாரி பாட்டர் தீமாக இருக்கலாம், அவதார் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு குழந்தைய அதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா தொடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமாக, ஆக்குமெண்டட் ரியாலிட்டி மூலியமாக அது பாசிபிள்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையினுடைய முகத்தை வச்சு இறந்து போன குழந்தைய அந்த தாய் வந்து கட்டி தழுவக்கூடிய காட்சி வந்து சமீப நாட்களில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. இது எல்லாமே மெட்டாவர்ஸுங்கிற டெக்னாலஜி மூலியமாக தான். இறந்து போனவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுடைய குரலை கேட்கக்கூடிய வாய்ப்பு, அவங்கள கட்டி தழுவ முடியாது, தொட மட்டும் முடியாது, 5 புலன்களில் உங்களால் அவங்க பேசுகிறத கேட்க முடியும், அவங்க வாய்ஸ் அவங்களால் கேட்க முடியும், அவங்க கூட கலந்துரையாட முடியும், அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் நல்லாயிருக்கு, எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி பேச முடியும், அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன அவங்கள தொட முடியாது, அவங்க கூட உட்காந்து டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும் இறந்து போனவங்களோட. ஆனால் என்ன தொட மட்டும் முடியாது, வாசனை இல்லாத ஊதுபத்தி அப்படின்னு தான் இந்த மெட்டாவர்ஸை நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த மெட்டாவர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை நம்மளோட லைஃப்பை பின்னோக்கி கொண்டு போகுதா, முன்னோக்கி கொண்டு போகுதா, இது ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவங்கவுங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது. நான் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போக போகிறேன், ஏன்னா கனவு காண்றது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு காண்றது எப்படி தப்பாக இருக்க முடியும்? அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய வேர்ல்டு. இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திட்டு போகும். ஆனால் இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ரியாலிட்டியை நம்ம தொலைச்சிடுவோம். புதிய ஒரு 2வது உலகத்துக்கு ஆசைப்பட்டு நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம வாழ முடியாமல் போயிடக்கூடாது. நான் காஷ்மீரில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பனிப்பொழிவை ரசிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, இங்கேருந்து விர்ச்சுவலாக என்னால் ஃபீல் பண்ண முடியும். பட் நான் நேரடியாக காஷ்மீருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த உலகத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு இருக்குது. வாழக்கூடிய பூமியை சொர்க்கமாக நம்ம வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறது தேவைப்படாது. விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இந்த பூமி எனக்கு பிடிக்கல, நான் ஒரு புதிய பூமியில் போய் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். இருந்தாலும் டெக்னாலஜியை நம்ம பழிக்காத நான் சண்டாலாங்கிற மாதிரி மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பழிக்க முடியாது, அதில் வந்து பின்வாங்க முடியாது. அது முன்னோக்கிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால அதை நோக்கி அறிவியல் உலகம் போயிட்டுருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை கற்றுக்கலாம், அதை அனுபவிக்கலாம். இருந்தாலும் ரியல் வேர்ல்டை நானும் நீயும் சகோதரன் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் செய்யணும். பக்கத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அதை தாண்டி சமீபத்தில் இப்போது வெளியாகிருக்கக்கூடிய ஒரு 6ஆம் தேதி ஒரு தம்பதிக்கு விர்ச்சுவல் ரிலேட்டடாக கல்யாணம் நடக்கும்போது, அந்த கல்யாணம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடக்கலை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் நடக்கும்போது, இந்த புதிய முயற்சிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா கொரோனா மாதிரியான பேரிடர் காலத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாத காலகட்டத்தில் ஒரு புதிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி நமக்கு கொடுக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு நம்ம வரவேற்பு தெரிவிக்கலாம். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம நிச்சயமாக சல்யூட் பண்ணி தான் ஆகணும். மெட்டாவர்ஸுக்கு பிரசாத் சிக்னல் சார்பாக ஒரு பெரிய சல்யூட். இதே மாதிரியான புதிய விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.